கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா? அவ்வளவையே, ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா? அதனாலதான் ஸ்காஃப் போடுறோம். ஆண்டி சூப்பரா இருக்குல்ல. ஆமாண்டா, கும்மனா இருக்கங்களா. ஆண்டி நாளை டீ. மச்சான், ஆண்டி அம்சமா இல்ல. லூசாடா நீ, அனுஷ்கா மாதிரி இருக்காங்க. டேய் கண்ணாடிய கழட்டிட்டு போறான் நயன்தாரா. டேய் கண்ணாடிய போட்டு பாரு நமிதாடா. டேய் நான் சொல்றதுதான்டா ரைட்டு. இல்ல நான் சொல்றதுதான் ரைட்டு. டேய் தப்புடா. டேய் நான் சொன்னதா ரைட்டு. என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? பின்ன உங்க ஆண்டிங்கறான். ஆண்டியா? நான் அனுஷ்கான்ல சொன்னேன். நான் நயன்தாரான்னு சொன்னேன். நான் நமிதான்னு சொன்னேன். நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அவ்வளவு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முட்டா பசங்க. அம்மா. என்னடி? மா கடை மூடுமா? எதுக்குடி? அப்புறம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் உன் சாப்பாடு சாப்பிட வராங்க, உன்னை பார்க்க தானே வராங்க. என்ன பாக்குறதுக்கா? என்னடி சொல்ற? உன் பேச்சு சரியில்லை, உன் டிரெஸ்ஸும் சரியில்லை. என் டிரெஸ் சரியில்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? நான் அடுப்படியில வெந்து வேகுறேன், இது எனக்கு வசதியா இருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். போடுற டிரெஸ்ல தப்பு இல்லடி, பாக்குற பார்வையில தான் தப்பு. இது பாரு, உங்க அப்பா செத்து 17 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் மனசால கூட யாரையும் நினைச்சதில்ல. இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்கா தாண்டி? என்ன, நீ கஷ்டப்பட கூடாதுன்னு. அப்போ நான் படிக்கிறதுக்கா தானே நீ கஷ்டப்படுற? நான் படிக்கலமா, கடை மூடுமா? அதை இப்ப சொல்லாத. முதல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளம் வாங்குவ பாரு, அப்ப சொல்லு. அப்ப வேணா இந்த கடையை மூடிடுற. அப்படின்னா அது வரைக்கும் இப்படியேதான் இருப்பியாமா? ஆமா. தப்பா தெரியலையாமா உனக்கு? இல்ல. அப்போ நீ உன்ன மாத்திக்கவே மாட்டல்ல? என்னடி என்னாச்சு உனக்கு? போ போய் படி. தவறு செய்பவன் மனிதன், அதை மன்னிப்பவன் மாமனிதன். ச்ச, மன்னிச்சிருக்கலாம்ல. டேய் அந்த பையில இருக்க டானிக் பாட்டில் எடு. ஆ சரிண்ணா. என்னண்ணா என்னண்ணா பண்ண போறீங்க பாரு? என்னண்ணா வெறும் பாட்டில ஒயின் ஊத்துறீங்க? ஓ, இதை கொடுத்து அம்சாவை கரெக்ட் பண்ண போறீங்களா? எல்லாரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க நினைப்பாங்க, நான் பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிக்க போறேன். டேய் எங்கடா எனக்கு முன்னாடி போற? குற நான் வண்டி எடுத்துட கொன்றோனே. என்ன அம்சா, நல்லா இருக்கியா? என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் காணோம்? பாம்பேக்கு போயிருந்தேன். இங்க பாத்தியா, உனக்கா ஒவ்வொரு கடையா தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன் பாரு. லேட் ஆன வாங்கிட்டு பாம்பேல வாங்கணும்னு போய் புளுறான் பாரு. நெயில் பாலிஷ். என்ன அது முகத்துல கொப்பளம், முகம் வேற சுருங்கி இருக்கு, வயசாகி போச்சா? வயசாச்சுன்னு கவலைப்படாத, அதுக்கும் ஒரு மருந்து வச்சிருக்கேன், அத சாப்பிட்டுன்னு வச்சுக்கவ. இது நம்ம அம்சாவான்னு ஊரே ஆச்சரியப்படும். அப்படியா? வா 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 வா. என்ன மருந்தது? ஒரு அவசரப்படாத, தர்ற சாப்பிடு.
இது என்னது சாராய வாடை அடிக்குது? இதுதான் சாராயம். இது டானிக். இத குடிச்சினு வச்சுக்கவ கொப்பளமே வராது. இத குடிச்சினா முகம் சும்மா பளபளன்னு மின்னும், தகதகன்னு சொல்லிக்கும், அழகு கூடும், வயசு குறையும். ஏன் பொம்பளைக்கே உன்னை பார்த்தா பொறாம வரும். இத சாப்பிட்டா வயசு குறையுமா? கண்டிப்பா குடிச்சு பாரு. சரி. மருந்து என்ன? ரொம்ப இனிப்பா புளிப்பா இருக்கு. இத போய் சாராயம்னு சொன்ன? தப்புதான். இரு, பொரியல் போடுற கூட்டு போதுமா? என்ன இது புது பழக்கம்? என்ன தொட்டு பேசுறது? போதையில இருக்கல்ல, தெரியாம கைப்பிட்டுச்சு. விடு. ஏந்திரி, ஏந்திரிச்சு வெளியில போ. உனக்கா போய் பாம்பெல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கான்? என்ன பட்டி அனுப்பியா? உனக்கு மூடு சரியில்லை நினைக்கிறேன். நான் இப்ப போயிட்டு அப்புறம் வரேன். எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என் அண்ணன் இல்லை. நீ என்கிட்ட பழகாததையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நீ என் அண்ணன்கிட்ட பழகாததையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியல. ப்ளீஸ், தயவு செஞ்சு அண்ணன்கிட்ட பேசு. இப்படிக்கு உன் ஜெனிஃபர். படி. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என் தங்க இல்லை. என்கிட்ட பழகாததையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் என் தங்கக்கிட்ட பழகாதையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ், தயவு செய்து என் தங்கக்கிட்ட பேசு. இப்படிக்கும் என் ஜேம்ஸ். இப்போ கூட உன் லவ் தோற்று போச்சுன்னு கவலைப்படாமல் என் ஃப்ரெண்ட்ஷிப் தோற்று போச்சுன்னு கவலைப்படுறியே. அவளை லவ் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணும், ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடலாம். ஆனால் என்னால் தானே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சு. கவலைப்படாத, இப்படியாச்சும் மீட் பண்ணி உங்ககிட்ட பழையபடி பேச சத்தியமா இல்ல. இவரை மன்னிச்சிருக்கலாம்ல.